இல்லைங்க, அது பிளான் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். என்னென்னா வந்து அதான் நீங்கள் விஷுவல் பார்க்கும்போது ஒரு பையன் பெயிண்ட் எடுத்து அவரோட மேலே ஊற்றிடுவான். ஸோ நம்ம ரைட்டிங்கில் எழுதும் போது இந்த ஃபைட்டு ஃபுல்லாக ஒரு பெயிண்டோட ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இது ஒரு 5-6 பேர் கூட நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 7 to 8 days நம்ம எடுக்கணும்னா காலையிலேயே வந்து ஒரு ஹீரோ மேலே பெயிண்டை ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா அவர் அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக கொஞ்ச நேரம் தொடங்கினாலும் அடுத்து கோவத்தை வெளிக்காட்ட ஆரம்பிப்பார். எல்லா கேரக்டருக்கும் அப்படி ஒரு ஃபீல் வந்துடும். சரி, அவரை நம்ம அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவருக்கு அப்போது காலையில் தொடங்கினா சாப்பிட முடியாது, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை நம்ம பண்ணணும். அதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபைட்டை வந்து நம்ம ஒரே நாளில் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ ஒரு நாளில் எடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 8 நாள் 9 நாள் ரிஹர்சல் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அந்த ரிஹர்சல்லாம் முடித்து நம்ம வந்து ஒரு டேக்கில் எடுத்தோம். அதுக்கு ஒரே ரீசன் அதுதான். அவர் மேலே பெயிண்ட் ஃபுல்லாக அப்ளை ஆகும்போது அதை அவர் வந்து 7 நாள் 8 நாள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு நாளில் எடுக்கும்போது அது மேபி ஈஸியாக இருந்தது. அது ஒரு ரீசன் மட்டும்தான். ஓகே ஹீரோ சார், சவுண்ட் இன்ஜினியர் ரோல் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா? ஏன்னா வழக்கமாக ஒரு ஹீரோ இல்லாமல் இது கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்றப்போ. இல்லை, ஃபஸ்ட்டு சார் சொன்ன ஒரு இது வந்து ஈஸியாக இருந்ததுன்னு, ஆனால் சிங்கிள் ஷாட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனர்ஜி வேணும். அங்கேருந்து போய் முடிஞ்சு வர்றதுக்கு அது வந்து இன்னும் கட் ஷாட்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பெயிண்ட்டு தான் இருக்கும். இவங்களுக்கு ஈஸியாகிடுச்சு, எங்களுக்கு நடிக்கிறவங்களுக்கு அங்கேருந்து பண்ணணும் ஒரே ஷாட்டு. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அது பண்ணோம். சவுண்ட் இன்ஜினியர் ரெஃபரன்ஸ் கேட்டிங்க, அதுக்கு தான் நான் சொன்னேன் உதயகுமார் சார். அவர் தான் என்னோடய சவுண்ட் இன்ஜினியருக்கு நான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அதனால தான் அந்த கண்ணாடி அந்த அதே மாதிரி சிரிக்க கூட மாட்டார். ஒரு சிரிச்சுட்டார், அந்த இப்போ தான் சிரிச்சிருக்காருங்க, சிரிக்கவே மாட்டாருங்க, அப்படியே தாங்க பண்ணுவார். வெரி ஓகே, சாப்பிட்டு வந்துடும் சார் அப்படின்னு சொல்லுவார். அந்த அந்த மூட தான் நான் பிடிச்சேன். நான் ஓகே, தேங்க்யூ. ஹரிப்பிரியா, உங்களோட கம்பேக் படமாக இந்த படத்தை சொல்லலாம். அதில் குறிப்பாக வந்து அம்மா ரோல் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் யோசிச்சிங்களா, இல்லை கதை தான் மெயின் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இந்த படத்துக்கு கமிட் ஆனீங்களா? சொல்லுங்கள். இந்த படம் வந்து நீங்கள் கமிட் ஆனது எந்த காரணம்? இல்லை கதை மட்டுமா? ஏன்னா அம்மா நடிகை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சிங்களா? இல்லை இல்லை, எனக்கு என்னன்னா அதான் அப்பா நான் சொன்னும்போது நான் சொன்னேன், எனக்கு ஸ்டோரி and a characterization and the team, these three elements are very important. Idha na paathe enakku performance ku scope iruka and team nalla iruka and nalla panna adu eppadi capture பண்ணுவாங்க, technically are they sound, idhu da na paathe. But kolanda irunda kuda adu prachne illa enakku. As an artist I have to perform. Okay, that's all I see in a movie. Nice, all the best. Jibran sir, இந்த படத்துல வந்து சாங்கே இல்ல அப்படின்றது டைரக்டர் முன்கூட்டியே சொல்லிட்டாங்களா? இது சவுண்ட் சம்பந்தப்பட்ட படம்ங்கிறதுனால இந்த சவுண்டும் இந்த மியூசிக்கும் எந்த அளவுக்கு பிளான் பண்ணீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு இல்ல அந்த ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா சாங்கோட நீட் இல்ல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலயே பயங்கர இன்டென்ஸா ஸ்டோரிக்குள்ள போயிடும். ஸோ அதனால சாங் நீட் இல்லை. பட் சவுண்ட் வைஸ் அதான் நான் சொன்ன மாதிரி பிகாஸ் ஃபஸ்ட்டு ட்ராஃப்டில் வந்து நான் ஃப்ளூட்டு ஹார்ன் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணேன். இவர் வந்து அதான் சொன்ன மாதிரி சார் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்கக்கூடாது சவுண்டு கேட்கணும் அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்லை. பட் என்ன மீன் பண்ணுறீங்கன்னா அப்புறம் அதுதான் வெளியில் நம்ம டெய்லி டே டு டே கேட்குற ஹார்ன்ஸு அப்புறம் கத்தி, ஐ மீன் டே டு டே கத்தி கேட்க மாட்டோம், பட் அந்த மாதிரி படத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் மியூசிக்காக மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பெட் மட்டும்தான் அனுப்பிச்சேன். தென் அதுக்கப்புறம் சார் இந்த இதில் ஒன்று இருக்குது பாருங்கள், இதுதான் எனக்கு படம் ஃபுல்லாக வேணும் அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஒரு சாதாரண மனிதன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் எப்படி மிருகமாக மாறுகிறான் என்பதே இந்த படத்தோட ஒன்லைன். படம் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். படக்குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அதான் கதை என்னன்னா என்னன்னா ஒரு காமன் மேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைட்டில் வச்சதே காமன் மேன் தான் சார். அது காமன் மேன் எப்படி நான் மிருகமாய் மாறேன். காமன் மேன் டைட்டில் எங்களுக்கு கிடைக்கல. வழக்கம் போல் 2-3 ஏற்கனவே ஒருத்தர் வச்சுருந்தாரு, எங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த குழப்பத்தில் காமன் மேன் வாங்க முடியல. இப்போல்லாம் டைட்டில்னு கேட்டால் 25 லட்சம் 50 லட்சம்னு கேட்குறாங்க ஒரு டைட்டிலுக்கு. ஸோ அதனால் அது வேணான்னு ப்ரொடியூசர் சொன்னனால அடுத்து அதோட முடிவு நான் மிருகமாய். ஒரு ஒரு குடும்பத்தோட அவன் உண்டு, அவன் வேலை உண்டு. சவுண்ட் இன்ஜினியர் வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவன் என்ன ஆவான், தன் குடும்பத்தை காப்பாற்ற அவன் என்ன வேணால் செய்வான். ஸோ சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு அமைதியாக அப்புறாணியாக இருக்கிறவனை சீண்டாதீங்க அப்படின்னு சொல்கிற படம் தான் இது இருக்கும் சார்.